ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கர்லி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்கள் நாவில் என்ன சுவையோட்டம் வந்திருக்குன்னா பெப்பர் சிக்கன். ரொம்பவே டேஸ்டியாகவும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் போதுங்க இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு. வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃப்ரை பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா இதில் 2 கொத்து கருகப்பில் போட்டுடலாம். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது போட்டு நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயத்தில் 5-6 ஊசி மிளகாங்க, பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கினது சேர்த்துடலாம். அதில் கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் 1/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், சிக்கனோட கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, சிக்கன் வேகறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாங்க. 5 நிமிஷம் கழித்து வேணால் நீங்கள் அதுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்து நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு, தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிருக்கு. இதில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றலாம். நான் இன்றைக்கி 4-5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துறேன், மிளகுத்தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா கலக்கினதும் அதோடய கலரே நல்லா மாறி வந்துருச்சு. இதோட ஸ்பைசினஸ்ஸே பார்த்திங்கன்னா நமக்கு காரம் கொடுக்கறது இந்த மிளகும் அந்த பச்சை மிளகா மட்டும்தான். மிளகாத்தூள் நம்ம இந்த பெப்பர் சிக்கனில் சேர்த்துறதே இல்லை. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம பெப்பர் சிக்கன். இதை நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம்.
இந்த பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம், தக்காளி சாதம், தயிர் சாதம், கீரைக்கடையல் இது கூட எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஈஸியான பெப்பர் சிக்கன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி சஜஷன் ஃபீட்பேக் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கல்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.